எங்க போன பிரீதா? எவ்வளோ அழகா இருக்கா, என்ன ஸ்மைல்! இவ சிரிச்சாலே என் மனசு ஏன் ஜில்லுன்னு ஆகுதுன்னு தெரியல. பௌர்ணமி நிலாவை பக்கத்துல பாக்குற மாதிரி இருக்கா. இவ யார தேடிட்டு இருக்கா? ஆஃப் கோர்ஸ் என்னதான் தேடிட்டு இருக்கா, நான் தான் ரொம்ப நேரமா அவ கண்ணிலே படல. சுத்தி வளைச்சு தேடுறியா? உன்னை டென்ஷன் ஆக்குறதுல இருக்கிற சந்தோஷமே தனிதான். இன்னும் கொஞ்ச நேரம் நல்ல தேடு. சமீர், என்ன பிரீதா? நான் அப்புறம் வரேன், பாய். எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்க, நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க் யூ. நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சா, கரணை எங்கேயுமே காணுமே. ஓ எஸ், பிரீதா மேடம் கரணை தான் தேடிட்டு இருக்காங்க. அது சரி, கரணனாவா? அண்ணா, அவரை ரொம்ப நேரமா காணுமே. எனிதிங் அர்ஜென்ட்? நோ நோ, சும்மா தான் கேட்டேன். ஷூர் தானே? யா. சரி ஓகே, எங்கயாவது பார்த்தா சொல்றேன். ஹம், ஓகே ஓகே, பாய். ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க வெளியே போயிருப்பானோ? இங்க இவ்ளோ பொண்ணுங்க இருக்காங்க, ஆனா அவ இங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆமா, அவனுக்கு இந்த மெஹந்தி பார்ட்டில முக்கியமா என்ன? கொஞ்ச நேரம் இருந்திருப்பான், அப்புறம் போர் அடிச்சிருக்கும், உடனே ஹாட் அண்ட் ஹாப்பனிங் பார்ட்டிக்கு எங்கேயாவது போயிருப்பான். I'm sorry. நீ என்னைய தேடிட்டு இருந்த? நான் உன்னையே தேடணும். நீ என்னதான் தேடிட்டு இருந்த? லாயர் அண்ணி, வாங்க இங்க வாங்க. அக்கா, என்னாச்சு, ஏன் இப்படி கூட்டிட்டு வரீங்க? அங்கேயே பேசிருக்கலாம்ல. நீங்க இப்ப எதுக்காக திடீர்னு என்ன தனியா கூட்டிட்டு வந்தீங்க? ஏதாவது பிரச்சனையா? அண்ணி, சஞ்சனா எனக்கு அந்த எல்லா ஹெவி ஜுவல்லரியும் காட்டினா, அவ நம்ம ஃபேமிலிக்கு அத பிரசன்ட் பண்ண போறா. சரி, ஐ மீன் டு சே, அது எனக்கு அகேஷனோட ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ். சோ நான் ஷர்லின்காக வாங்கின நகை எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட காட்டணும்னு நினைக்கிறீங்க, அப்படிதானேக்கா? இல்ல அண்ணி, நான் அந்த எல்லா கிஃப்ட்ஸையுமே பார்த்துட்டேன். அப்புறம் என்ன? அண்ணி, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். நலங்கு ஃபங்க்ஷன்காக ஹெவி ஜுவல்லரியை செப்பரேட்டா எடுத்து வச்சோம்ல, அது எங்க? ஆனா அக்கா, அந்த நகை இப்ப எதுக்கு தேவைப்படுது? அண்ணி, சஞ்சனா நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்க போற கிஃப்ட்ஸ் இருக்கே, அது எல்லாமே ஹெவி ஜுவல்லரி.
அண்ட் எனக்கு நாம இந்த ஃபங்ஷனுக்கு எந்த ஹெவி ஜுவல்லரியும் போட்டுக்கல. ஷர்லினோட சித்தி நம்மள ஏற்கனவே குத்தி காமிச்சிட்டாங்க. அவங்க முன்னாடி ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. சோ நாமளும் அவங்களுக்கு ஹெவி ஜுவல்லரி பிரசன்ட் பண்ணனும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அப்படி பண்ணாலாவது நம்ம ஸ்டேட்டஸ் கொஞ்சம் மேல இருக்கும். நான் இன்னொரு முறை அவங்க சித்தி கிட்ட பேச்சு வாங்க விரும்பல. நீங்க சொல்றது சரிதான்க்கா. நாம ஒரு வேளை பண்ணலாம். என்கிட்ட சில ஹெவி ஜுவல்லர்ஸ் இருக்கு. நாம அத அவங்களுக்கு gift பண்ணிரலாம். நான் இதத்தை உங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி போய் நம்ம அந்த ஜுவல்லரி கொண்டு வரலாம். ஆனா அக்கா அந்த ஜுவல்லரி நம்ம வீட்ல இல்ல. இல்லக்கா அத நாம எப்படி வீட்ல வச்சுக்க முடியும்? அது ரொம்ப ரிஸ்க் இல்ல? ஓ மை காட். இப்போ அக்கா நான் அந்த ஜுவல்லரிய பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கேன். நீங்க எதுக்கு டென்ஷன் ஆக வேணாம். அது பிரைவேட் லாக்கர். அதுவும் இங்க இருந்து ரொம்ப தூரம் கிடையாது. நாம போய் அத சத்தலாம எடுத்துட்டு வந்தறலாம். யாருக்கும் எதுவும் தெரியாது. மெகந்தி ஃபங்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம இங்க வந்தறலாம். தட்ஸ் கிரேட். சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்தறலாம். நான் எந்த டான்ஸ் சீக்வென்ஸையும் மிஸ் பண்ண விரும்பல. சரி வாங்கக்கா. சரி போலாம். பிரீதா. ஏய் இரு. நான் சொல்றது கேளு நில்லு. ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் ஒரு லிமிட்டே இல்லையா? ஒருவேளை போய் சொல்றதுல ஏதாவது காம்படிஷன் வச்சாங்கனா நீ தான் அதல டாப்பரா இருப்ப ஷூர். அண்ட் இரிட்டேட் பண்றதுக்கு ஒரு காம்படிஷன் வச்சா அதுல நீ தான் டாப்பரா இருப்ப. நீ என்ன இப்படி ஒரு சேட்டக்கார குழந்தையா இருக்கியோனு தெரியல. உனக்கு என்ன தெரியும்? சேட்டக்கார குழந்தைங்க ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருப்பாங்க. ஐ மீன் ஏன் இஷ்டத்துக்கு நான் சேட்ட பண்ணுவேன்? ஆனா உன் மனசுல நீ பெரிய அப்பாவே நினைப்ப. எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்க? என்ன போய் போய்னு சொல்லிக்கிட்டே இருக்க? ஆக்சுவலா நான் உன்னதா ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா. உன்னோட மண்டக்குள்ள வித்தியாச வித்தியாசமான கிருமி இருக்கு. அது ஒண்ணுக்கொண்ணு கண்ணமூச்சி விளையாடிட்டு இருக்கு. அண்ட் அந்த நல்ல கரண்ட் பையன் எங்கயாவது ஒளிஞ்சுக்கிறான். அப்புறம் மூளை கிட்ட இரிட்டேட்டிங்கான கரண்ட் தான் ஏன் முன்னாடி வந்து நிக்கிறான். ஓஹோ. அப்படினா நீ என்ன ஸ்டடி பண்ணிட்டு இருக்க? நாட் பேட் பிரீதா மேடம். நான் ஒரு மனுஷன் பிருத்வி மாதிரி சைக்கோ இல்ல பிரீதா. போதும் நிறுத்திரு. இதுக்கு அப்புறம் எதுவும் பேசாத. என்ன தனியா விடு போ. உனக்கு மரியாதை இல்லாம பேசுறது ஓவர்டோஸ் ஆயிருச்சு. நீ இவ்ளோ விசித்திரமான பிறவியா இருக்க. நான் இல்லனா நான் எப்போ வருவேன்? என்னைய தேடிட்டு இருக்க. நான் வந்து நின்னா உடனே போ. எனக்கு உன்னை பிடிக்கலங்கற. உன்னுடைய மெண்டல் ஸ்டேட்டஸ்க்கு ஏதாவது வைத்தியம் பாத்துக்க. அப்படினா நான் உன்ன தான் தேடிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அது தெரிஞ்சு என்ன தொல்ல பண்றதுக்காக நீ இங்கே அங்கே மறைஞ்சிட்டு இருந்தியா? ஆமா அப்படினால செய்யாம இருக்க முடியுமா? நீ பாட்டுக்கு என்ன கூப்பிட்டு வச்சு படபடபடபடன்னு திட்ட ஆரம்பிச்சிடுவ. அட நான் எதுக்கு உன்கிட்ட போய் திட்டு வாங்கணும்? நான் எங்க அப்பா கிட்டே திட்டு வாங்குறது இல்ல, உன்கிட்ட போய் திட்டு வாங்குவேனா? हां சரி சரி. நான் உன ரொம்ப திட்றல. சாரி. வாவ். மனசு இப்பதான் சில்லுன்னு இருக்கு. நீ இனிமே ஒன்னு பண்ணு. இது ரொம்ப நல்ல வார்த்தை சாரிங்கிறது. அடிக்கடி சொல்லிட்டே இரு. நீ எப்பலாம் தப்பு பண்றியோ அப்பலாம் என்கிட்ட வந்து சாரின்னு ஒரு கார்டு கொடு. அப்படினா உன்கிட்ட நிறைய கார்ட்ஸ் தான இருக்கும். வாவ் பிரீதா மேடம், என்ன ஒத்துக்கிட்டீங்க? என்ன எவ்ளோ டென்ஷன் ஆக்குறன்னு புரிஞ்சிட்டியோ? டென்ஷன் பண்றது நான் இல்ல, நீ தான் டென்ஷன் பண்ற. அது மட்டும் இல்லாம நீ தொணதொணதொணனு கண்டதெல்லாம் உளறிட்டு இருப்ப. உன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக உன்கிட்ட சாரி சொல்லிட்டு கிளம்பறதே பெஸ்ட். அதனால தான் உன்கிட்ட சாரி கார்ட்ஸ் நிறைய இருக்கும்னு சொன்ன. புரிஞ்சதா? ஓ, அப்ப எதுக்கு என்ன தேடிட்டு இருந்த? இப்போ நீ எனக்கு மறுபடியும் சாரி சொல்லணும் ரைட்? ஏய் ஹலோ, இப்போ எதுக்கு நான் உனக்கு சாரி சொல்லணும்? நான் உன எதுக்கு தேடணும் தெரியுமா? உனக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும்னு நினைச்சேன். நேத்து நான் உன பார்த்தல. அப்போ பிரீதா, உன்னோட மாம் உன்னை கூப்பிடுறாங்க. ஓகே. கரண், 1 மினிட். டிரைவர் எங்க? கொஞ்சம் அவருக்கு ஃபோன் பண்ணு. எங்கயாவது வெளிய போறீங்களா? ஆமா கரண், நாங்க ஒரு வேலையா போறோம். சீக்கிரமா திரும்பி வந்துருவோம். அது வரைக்கும் நீ வந்த கெஸ்ட் கவனிச்சுக்கோ. ஏ, நானும் உங்க கூட வரேன். அட வேண்டாம்ப்பா. அண்ணிதா சொல்றாங்கல, நீ விருந்தாளிங்கள கவனிச்சுக்கோ. நாங்க வந்துருவோம். ஓகே. டிரைவர் வெளியில தான் இருக்கார் வண்டியில. சரி வாங்கக்கா. ஷூர். ஓ வாவ், என்ன அழகா இருக்கல மருதாணி. எஸ். ஹா, அது சரி. நான் உன்னை கேக்கவா? உனக்கும் அந்த ரிஷப்க்கும் எப்படி லவ் செட் ஆச்சு சொல்ல ப்ளீஸ். அது ரிஷப்க்கு ஒரு அத்தை இருக்காங்க, கரீனா அத்தை. அவங்களும் என் மாமு கிளப்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்வாங்களே அந்த மாதிரி. அவ்வளவுதான், பேசி முடிச்சிட்டாங்க. அட, நானும் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே? அதுவும் இத்தனை வருஷமா? நீ எனக்காக ஏதாவது செய்யலால? உன்னோட வருங்கால மச்சினர் இருக்காருல, அவர் எனக்கு செட் பண்ணி கொடுத்துரு ப்ளீஸ். அதுக்கு நான் எதுவும் செய்ய வேண்டாம். எதுவா இருந்தாலும் நீ தான் செய்யணும். அவன்கிட்ட போ, நல்ல ஸ்வீட்டா பேசு. அப்புறம் அவனை பாராட்டினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ போய் அவனை பாராட்டு. அவன் ஆட்டோமேட்டிக்கா உன் வலையில விழுந்து உன்கிட்ட வந்துருவான். ஆனா நீ சொல்ற மாதிரி அவன் இல்லப்பா. ஏன்னா நான் அவன்கிட்ட நம்பர் கேட்டேன், ஆனா அவன் நம்பரே தரல.
நான் ரொம்ப ஸ்வீட்டா அவங்கிட்ட பேசினேன். அதோட என் மனசுல இருந்தது என் முகத்துல தெரிஞ்சது. ஐ அம் கிரேசி ஃபார் ஹிம். அவன் நம்பர் 1 ஃப்ளர்ட்னு வேணா சொல்லிட்டு தெரியலாம். பட் அவன் மனசுக்குள்ள ஒரு ஸ்பெஷலான பொண்ணு இருக்கா. ஐ அம் ஷூர் யா. நீ இங்கே ஒரு நிமிஷம் இரு, நான் போய் ஒருத்தர பாத்துட்டு வரேன். அட இரு. அந்த கரண் இருக்கானே, அவன் ராஜேஷ் மாதிரி எல்லாம் இல்ல. அந்த ராஜேஷ் இருக்கால, அவன் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தான். அவனுக்கு என் நம்பர் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்ஸும் மனப்பாடமா தெரியும். கொஞ்ச நேரத்துலயும் உன் கதை கேட்கல, இப்ப என்கிட்ட டைமே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வில் பீ ரைட் பேக். ஓகே. நீ ஏன் இவ்வளவு லேட்டா வந்த? நீ அந்த வேலைய முடிச்சிட்டல்ல? எஸ் பேபி, அந்த வாடகை ரவுடிங்க சீக்கிரமே இங்க வந்துருவாங்க. நீ வேணும்னா பாரு, இன்னைக்கு இங்க ஒரு அதிரடியான ஃபில்மி சீன் தான் நடக்க போகுது. அதுல ஹீரோ யார் தெரியுமா? யாரு? உன்னோட பிரித்வி. ரியலி? Sharon, congratulations. I'm so sorry. Mehndi function ku mana maranda vaazhthukal. Congratulations. Thank you. Enna Pritha? Hi. Adhu na Sharon kitta pesikittu irundhadha neenga thappa eduthukitingala? எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஷெர்லின் பிடிக்காதுன்னு. ஆனால் நான் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டியை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி அவங்களுடைய மெஹந்தி ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் கங்க்ராச்சுலேட்டிங் ஹர். தட்ஸ் ஆல். நீங்கள் இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க? நான் உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்கவே இல்லையே. நீங்கள் வர ஏன் லேட் ஆச்சுன்னு தான் நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாரும் உங்களை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்துட்டீங்கல்ல, போய் பார்த்துருங்க. மகேஷ் அங்கிள் கூட உங்களை தான் கேட்டுட்டு இருந்தாரு. அப்படின்னா நீங்கள் கோவப்படுறது நியாயம்தான். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், அதுதான் லேட் ஆகிடுச்சு. எனிவேஸ் நான் மகேஷ் அங்கிளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ம், ஓகே. காட்டுடா, நீ உன்னோட எவ்வளோ ஹீரோயிசத்தை காட்ட முடியுமோ காட்டு. ஏன்னா கூடிய சீக்கிரம் இந்த பார்ட்டியில் ஒரே ஒரு ஹீரோ தான் இருப்பான். அவனுடைய பேரு பிருத்வி. எல்லா பொண்ணுங்களும் ஏன் கூட இருப்பாங்க, உன்னை இக்னோர் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நான் உன்னை ஹீரோல இருந்து ஜீரோ ஆக்க போறேன். இன்னைக்கு நீ செம்மையா அடி வாங்க போற மகனே, பயங்கரமா அடி வாங்க போற. ஏன்னா உனக்காக நான் ஸ்பெஷலா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஜகா, இந்த பையனோட போட்டோவை கவனமா பாரு. இந்த போட்டோவை நான் எதுக்காக காட்டுறேன்னா, நீங்க எல்லாரும் இந்த பையனை டபுளா அடிக்கணும். இவனை செம்மையா செம்மையா அடிங்க. இவன் எந்திரிச்சு கூட நிக்க கூடாது. நீங்க இவனை அடிக்கும் போது யார் மேல வெறித்தனமா கோவமா இருக்கீங்களோ அவனை அந்த இடத்துல நினைச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இவனை அடிக்கிறீங்களோ உங்களுக்கு நான் அவ்வளவு பணம் கொடுக்கறேன். சரி, நீ ரெடி ஆயிடு கரண், கில்லி தண்டா பிளேயர். இன்னைக்கு உன்னோட எலும்பை நான் உடைச்சு உன்னை ஐசியூக்கு அனுப்பலை. என் பேரு பிருத்வி இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். என்ன பாட்டி? லூசு பையல, உன்னோட கவனம் எல்லாம் எங்க இருக்கு? ஷர்லனுக்கு மருதாணி வச்சு அது காஞ்சி கலரும் வந்துருச்சு. எல்லாரும் 3 ரவுண்ட் அரட்டை அடிச்சிட்டாங்க, சாப்பாடும் பரிமாற போறாங்க. அது சரி பாட்டி, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? போடா பைத்தியக்கார, ராத்திரி என்னமோ அவ்வளவு ஓவரா பேசின. என்டர்டெய்னர்லாம் தேவையில்ல, நான் மட்டும் போதும்னு சொன்னேன். ஓ சாரி சாரி சாரி, நம்ம ஏ இரு இரு இரு, பிருத்வி அண்ட் பிரீதா அவங்கள மறந்துறாத. சரியா? ஆ சரி பாட்டி, போ. ஆ தம்பி தம்பி, ஒரு நிமிஷம், நீ உன் இடத்துல போய் நில்லு. நான் சொல்லும் போது மியூசிக் ஆன் பண்ண. சரியா? மைக் கொடு, மைக் கொடு. Attention, attention everybody. இப்பதான் பாட்டி என்கிட்ட ஒரு அருமையான விஷயத்த சொல்லிட்டு போனாங்க. மருதாணி காஞ்சிருச்சான், கையில கலர் ஏறிட்டு போயிடுச்சான். ஆனா இப்ப பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, இன்னும் இந்த பார்ட்டியில ஆத்மார்த்தமான ஆழமான காதல் வெளிப்பட வேண்டியிருக்கு. சோ உங்க எல்லார்கிட்டையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன், பலத்தமா ஒரு கைத்தட்டல கொடுங்க. அதாவது மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்க இருக்கிற ஷேர்லினுக்கோ ரிஷப் அண்ணாவுக்கோ ஒரு பலத்த கைத்தட்டல கொடுங்க.
இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஸ்லோவான போரிங்கான பார்ட்டில அவங்க டான்ஸ் தரமே காட்ட போறாங்க கலக்க போறாங்க வாட்ஸ் அப் गाइस அண்ணா யாருக்கா காத்துக்கிட்டு இருக்கீங்க இங்க வாங்க அட வாங்கனா அட அண்ணி என்ன நீ உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க வாங்க 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 வந்த அண்ணன் கிட்ட நில்லுங்க இப்போ மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்க இருக்கிற கப்பல் இவங்க தான் கைய தட்டுங்க இங்க இன்னொரு கப்பல் இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்ச நாள்ல மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்க போகுது அன்பான பிரீதா அண்ட் பிருத்வியனா எங்க அட பிருத்வியனா என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க போய் உங்க வருங்கால மனைவியை கூட்டிட்டு வாங்க சரியான கிறுக்க ஸ்டூபிட் ஃபூல் அக்காவையும் பிருத்வியையும் ஒண்ணா செஞ்சு டான்ஸ் ஆட வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இவனோட மூளையும் வளரவே இல்ல இருங்க 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 நான் தூக்குறேன் டோன்ட் வரி டோன்ட் வரி மெது மெது பாத்து 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 ஆர் யூ ஓகே எத்தனை தடவை தடுக்கி விழு நீ பாட்டுக்கு விழுந்துட்டே இருக்க உடம்பு தாங்கணும்ல இதெல்லாம் ரொம்ப ஓவர் பா அவார்ட் ஃபார் தி மோஸ்ட் தடுக்கி விழுந்த மனுஷன் புண்ணா I'm fine. Don't worry. Fine. Uh-huh. Nadi da, nadi. ஆனா எனக்கு தெரியும் உனக்கு சாலிடா அடிபட்டிருக்கு. காலை தட்டி விட்டது இந்த கரண்ட்ல உள்ளுக்குள்ள என்னெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கும். வாங்க வாங்க பிரீதா. நீ இந்த கேவலமான மனுஷன் கூட டான்ஸ் ஆடற. அமினா பிருத்வி இப்பதான தடுக்க விழுந்தாரு இவருக்கு பாவம் அடிபட்டிருக்கோம்ல முன்னாடி அடிபடாத மாதிரி ஆக்டிங் கொடுப்பாரு ஆனா டான்ஸ் ஆடும்போது வலிக்கும்ல ரைட் ஆனா இது பார்ட்டி ஆச்சே கண்டிப்பா டான்ஸ் ஆடி ஆகணும் யார் ஆடுவாங்க இப்ப என்ன தவிர நான் கூட டான்ஸ் ஆடுறேன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இன்னைக்கு பார்ட்டிங்கிறதுனால கண்டிப்பா டான்சிங் இருந்தே தீரும் ஆனா இவருக்கு அடிபட்டிருக்கிறதுனால இன்னைக்கு இவர் ஆட முடியாது சோ இவருக்கு பதிலா டான்சிங் நான் பண்ண போறேன் பிரீதாவோட சமீர் என்னடா சார கிளியர் பண்ணு அண்ணா வாங்க ஐல் மேனேஜ் ஓகேவா யா ஆ ஷல் ஐ லைட்ஸ்
இவன் பத்தி ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என் மனசுல இவன் மேல எனக்கு ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான் போல.